ஆன்மீக வாழ்வியல் பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆன்மீக வாழ்வியல் இல்லற வாழ்வியல் தான் முதல்ல சொல்லிட்டே வந்திருக்கேன். இப்படி இப்படி அந்த உள்ள வேணும் ஆன்மீக வாழ்வியலுக்கு பேசுறேன். இப்போ ஆன்மீக வாழ்வியல் எப்போனா அதான் சத்து விசாரணை. என்னை வஞ்சிப்பது யார்? பெண்ணா? இல்லை. அவள் என்ன செய்வாள்? பெண் மீது குற்றம் சொல்லி என்ன குற்றம்? அவள் மீது குற்றம் சொல்லுவது என்ன யோக்கியதை இருக்கு? எனக்கு என் மீதே குற்றம் இருக்கு. என்னை என் தேகம் வஞ்சிக்குது. அதை உணர்வுதான் சத்து விசாரம். யார் என்னை வஞ்சிக்கிறாள்? உலகம் பல்வேறு காட்சிகளாக காட்சி தருகிறது. வண்ண வண்ண உடைகள், வண்ண வண்ண செயல்பாடுகள், வண்ண வண்ண நிறம், வண்ண வண்ண காட்சிகள், அழகான பெண்கள், அழகான வீடுகள், அழகானது இதெல்லாம் இருக்கு. இதை அனித்தியம் என்று உணர்கின்ற அறிவு வந்தால் அங்கே சத்து விசாரம் வந்து விட்டது என்று பொருள். இல்லை அப்படியே நிற்கும் நினைத்தால் அதெல்லாம் நிலையாக இருக்குன்னு நினைச்சேன். நிலையாக நின்று நினைத்தாலே அது இங்கே சத்து விசாரம் இல்லை. சத்து அசத் உலகத்தில் பல்வேறு இப்போ ஒரு பல பல சில ஆண்கள் இருக்கிறார்கள். எல்லாம் இளைஞர்கள் அழகாக இருப்பார்கள், திடமான உடம்பு. சில பெண்கள் அழகாக இருப்பார்கள். எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எத்தனை ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று உணர்கின்ற அறிவு தான் சத்து விசாரம். இந்த அழகை எந்த இயற்கை தந்ததோ அந்த இயற்கையை இந்த அழகை மோசப்படுத்தும் என்று அறிகின்ற அறிவு எதுவோ தான் சத்து விசாரம். இந்த பெண் அழகாக இருக்கிறாள் எத்தனை ஆண்டுகளுக்கு? எத்தனை ஆண்டுகளுக்கு? அந்த நினைப்பு அதை நினைத்து ஏளனமாக சிரித்து கொள்கின்ற அறிவு இருந்தால் அங்கே சத்து விசாரம். குறிப்பிட்ட காலத்தில் அந்த இந்த காட்சிகள் இருக்கும். ஓவியம் என்றால் எப்போது இருக்கும்? உடம்பு தானே. ஆக இந்த உடலுக்கு ஒரு அமைப்புக்கு நீடித்திருக்காது. எந்த அழகாக இருந்தாலும் நீடித்திருக்காது. எல்லாம் அழகு என்பது காலப்போக்கால் வந்தது. இறைக்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு. பெண் அழகாக இருக்கிறா இறை ஒரு வாலிபன் அழகாக இருக்கிறான் இறைக்கை கொடுத்த வாய்ப்பு. எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் என்று நினைப்பது தான் சக்தி விசாரம். அதை பற்றி உணர்ந்த சங்கம் இது. அந்த சங்கம் உயர்ந்த சங்கம் தான். சத்து அசத்தி அறிந்த சங்கம். எதுவும் நீடிக்காது. ஜடப்பொருள் மட்டும் நீடிக்கும். இந்த கட்டிடத்துக்கு கட்டணம் என்று நீடிக்கும் ஜடப்பொருள். அது கட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் என்ன ஏன் இது திருமணம் ஆச்சு? ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கை குழந்தை வந்தது. அப்புறம் 10 வருஷம் ஆச்சு. அப்போ 12-15 வருஷம் அந்த குழந்தைக்கு திருமணம் ஆச்சு. பெற்று வளர்த்தவர்கள் கலவனாக போயிட்டான். வீடு கட்டப்பட்ட வீடு அழகாக இருக்குது. அடிக்கடி சுண்ணாம வச்சுருக்காங்க. கட்டப்பட்ட வீடுகள் அசையாவது, ஜடப்பொருள் அசையாது, அழகாகவே இருக்குது. உயிரினங்கள் மட்டும் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ கண்ணுக்குட்டி நேற்று போட்டது, 10 நாளைக்கு கொண்டு ஒரு 2 நாள் ஆச்சு அது துள்ளி விளையாடுருக்கு. 1 வருஷம் ஆச்சுன்னா இது பெரிய மாடாகிடுச்சு. ஒரு 8-10 வருஷம் ஆச்சுன்னா மாடு கட்டு கலந்து போச்சு, வளரலாம் போச்சுன்னா. இவ்வளோ மாற்றம் ஒன்றில் ஒன்று. ஒரு தோட்டத்தில் ஜடப்பொருள் அது கடை இயற்கையால் படைக்கப்பட்ட பொருள் உயிரினங்கள். உயிரினங்கள் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் என்று நினைப்பது சத்து விசாரம். அப்படியே இருக்கும் நினைப்பது அசத்து விசாரம். அது அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும் பயங்குதல். பெண் அழகாக இருக்கிறாள் அப்படியே இருக்கும் நினைப்பது அசத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.